ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பச்சை தொப்பி. இன்றைக்கி என்ன நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி இன் கேபிள் கார் இன்ஸ்டலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் யாராவது புதுசாக யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூட்டியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேபிள் கார் அப்படின்னா என்ன, கேபிள் கார் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது லோட் டவரு, இந்த லோட் டவர் மேலே வந்துட்டு இந்த பவர் யூனிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்ஷன் ரோப் இருக்குது. அந்த டிராக்ஷன் ரோப்பில் வந்துட்டு சஸ்பெண்டட் காரு இல்லை கேஜின்னு சொல்லுவாங்க இதை, அது வந்து தொங்கிட்டு இருக்குது. இது மெயின்லி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து நார்மலாக ரோடு போட முடியலையோ இல்லை ட்ரெயினுக்காக ட்ராக் போட முடியலையோ அங்கெல்லாம் வந்து இந்த சஸ்பெண்டட் காரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கேபிள் கார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபிள் கார் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு நடந்து ஏற முடியலையோ ஆளுங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கேபிள் கார் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்பையும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. ஸோ அங்கேயும் நிறைய ஹசார்ட்ஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த கேபிள் கார், இந்த கேபிள் காரோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்னவங்கள்ட ஜியாகிரபிக்கல் ஏரியா எங்கெல்லாம் வந்து அன்னீவனாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க ஈஸியாக. இப்போ வந்து மலைப்பிரதேசம் இருக்குது, மலைப்பிரதேசத்துலேருந்து கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு ஒரு ஆள் ஏறுறதுக்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் கூட ஏறுவாங்க. சில நாள் சில பேர் வந்து நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஏறுவாங்க, அந்த அவ்வளோ பெரிய மலையாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நம்ம கேபிள் கார் யூஸ் பண்ணோம்னா இமீடியட்டாக நம்ம வந்து வித்தின் ஏ ஷார்ட் ஸ்பீரியட் ஆஃப் டைமில் வந்து நம்ம வந்து ஆள் மேலே போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து இது நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ வெரி பெனிஃபிஷியல் ஒன். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான டைம் தான் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ். இதில் நீங்கள் வந்து ரோடு போடுறத காட்டியும் இல்லை ரயில்வே ட்ராக் போடுறத காட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கம்மி, ரெண்டாவது வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து மலைப்பிரதேசங்களில் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த கேபிள் காரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபிள் கார் யூஸ் பண்ணி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கே கொஞ்சம் நம்மளுக்கே நல்லாயிருக்கும். நம்ம அந்த கேபிள் காரில் போகிறப்ப நம்மளை அறியாமலே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ இதை வந்து டூரிஸ்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டூரிஸ்ட் அதில் போகிறப்ப வந்து இது வந்து ஒரு ரெவன்யூவும் க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதான் சொன்னேன், ஷார்ட் டியூரேஷன் டைமில் வந்துட்டு நம்ம வந்து தரை லெவலில் இருந்து நம்ம வந்து மவுண்டெயினுக்கு போகலாம், பீக் லெவல் வரையும் போகலாம். அடுத்து டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி கேபிள் காரில் போகிறனால வந்துட்டு ஒன்லி கேபிள் கார்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கேபிள் கார் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஒயர் ரோப்பில் தான் வந்துட்டு அந்த ரோப்பில் தான் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து அவுட் சைடு டிராஃபிக்கிங் வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் இதோட பெனிஃபிட்ஸு ஃபீச்சர்ஸு எல்லாமே கேபிள் காரோடது. இதில் நம்மளுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு ஒரு கேபிள் கார் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிள் கார் பண்ண போகிறீங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேபிள் கார் வந்து மலைப்பிரதேசங்களில் பண்ணுவாங்க. அப்படி மலைப்பிரதேசங்களில் பண்ணுறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து என்ன மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனாலும் அதை போயிட்டு அங்கே மேலே போனதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பராக ஸ்டாக் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டாக் பண்ணி வைக்கலன்னா என்ன ஆகும், அந்த மெட்டீரியல்லாம் கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலேருந்து உயரத்துலேருந்து கீழே விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக ஸ்டாக் பண்ணி டெடிக்கேட்டட் பிளேஸில் வைக்கணும். அது மாதிரி எதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னால் தனியாக ஸ்டோரேஜ் ஏரியா நீங்கள் ரெடி பண்ணி அதை வந்து கஸ்டடி லாக்கில் வைக்கணும், இல்லாட்டி அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக எப்படி ஷிஃப்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து மலைப்பிரதேசத்தில் ஆளுங்க மேலே ஏறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் ரொம்ப கஷ்டம், கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ அதனால் வந்து ஹெலிகாப்டர் தான் அவங்க வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மெட்டீரியல்லாம் வந்துட்டு கிளந்து மேலே எடுத்துகிட்டு போகிறப்போ. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற டைமில் நம்ம வந்து ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கி வச்சுக்கணும், நம்ம வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு மெட்டீரியல்லாம் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணுற டைமில்
ஃப்ளைட் எதுவும் கிராஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃப்ளைட் எதுவும் கிராஸ் பண்ணிச்சுன்னா பெரிய விபத்து ஏற்படாததுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிளியரன்ஸ் வந்து ஏவிஎஸ்என் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக வாங்கிக்கணும். எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்களோ அவ்வளோ நேரத்துக்கு வாங்கி வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே கூட்டி போகிறாங்களா மலைப்பிரதேசத்துக்கு, மேலே தான் நம்ம ஒர்க்கு இப்போ இந்த கேபிள் கார் இன்ஸ்டலேஷன் வந்து மேலேயும் பண்ணுவோம் கீழேயும் பண்ணுவோம். ஸோ அப்படி மேலே நம்ம கூட்டி போகிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கு தங்குறதுக்கு இந்த மாதிரி ஷெல்டர்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் படுத்துலாம் தூங்க முடியாது. அவங்க பாட்டுக்கு பாறை மேலே படுத்து தூங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு உருண்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியாக ரெஸ்ட் ஷெல்டர் மேலேயே கொடுக்கணும். ஏன்னா வந்து டெய்லி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து அங்கேயே ரெஸ்ட் ஷெல்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் மெஷர்ஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ட்ரிங்கிங் வாட்ரு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கேயே கொடுக்கணும், பக்கத்துலேயே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு மெடிசன் இதெல்லாம் வந்து உயரத்துலேயே கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு சாப்பிட்றதுக்காக, ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒவ்வொரு டைமும் மேலே போயிட்டு போயிட்டு வர முடியாது. அதனால் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரே இடத்துல கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்போ பண்ணுவீங்க பிளாஸ்டிங், என்றைக்கு பண்ண போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் பிளாஸ்டிங் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்ஷன் பிளான் ஆல்ரெடி ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வந்து நியர்பை பப்ளிக் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்ல முடியும், அவங்கள வந்து நம்ம பிளாஸ்டிங் ஏரியாவில் வந்து அப்புறப்படுத்த முடியும். ஸோ அதனால் வந்து ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு. நம்ம நேச்சுரல் கிளைமேட்டிஸ் வர்றப்போ வந்து ஒர்க்கை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹைட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு மழை பெய்யுது, இல்லை வந்து வெள்ளம் வருது, இல்லை ஹெவி விண்டு ஒரு பெரிய சூறாவளி அடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து வேலையை ஸ்டாப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டர் என்ட்ரி, அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் வந்து அங்கே உள்ளே என்ட்ராக அலவே பண்ணக்கூடாது. ஒன்லி யார் யார் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மலை மேலே வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறனால வந்துட்டு அந்த எஜஸ்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹார்ட் பர்கேஷன் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா தவறுதலாக கால் வலிக்கு சில நேரம் கீழே ஆள் விழுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்க சமயத்தில் நீங்கள் வந்து எஜஸில் ஒரு ஹார்ட் பர்கேஷன் ஒரு பைப்பை வச்சு ஒரு ஹார்ட் பர்கேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது, யாரும் விழுகாமல் அதை தடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கட் ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஏன்னா வந்து டவர் எரெக்ஷன் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அங்கே ஒர்க்கட் ஹைட்டு இருக்கும். ஸோ ஒர்க்கட் ஹைட்டுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து எடுக்கணுமோ அதையும் சேர்த்து எடுத்தாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த பிஓசிடபிள்யூ ரிஜிஸ்ட்ரேஷனு, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இங்கெல்லாம் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு ஹைட்டில் ஒர்க் பண்ணாலும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லீகல் கம்ப்ளைண்ட்ஸு, இது கண்டிப்பாக எடுத்தாகணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டூல்ஸ் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மலைப்பிரதேசங்களில் உயரமான இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு அங்கே வந்து நெட்ஒர்க்கு எல்லாம் இருக்காது, மொபைல் நெட்ஒர்க்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து வாக்கி டாக்கி தான் யூஸ் பண்ண முடியும் மேக்ஸிமம். அது இல்லைனா எப்பயாவது ஹேண்ட் சிக்னல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிபிஎஸ் வந்து அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபுல் பாடி ஹார்னஸ் யூஸ் பண்ணணும், சேஃப்டி காகல்ஸ் தேவைப்படுறப்போ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏர் சப்ளைங் ரெஸ்பிரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து ஹைட்டு போனதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க வந்து ஹெல்த் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஏர் சப்ளைங் ரெஸ்பிரேட்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்காபா கொடுத்துருக்கேன். ஸ்காபானா வந்துட்டு செல்ஃப் கண்டெய்ன்டு பிரீத்திங் அப்பாரட்டஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சப்ளை பண்ணோம், ஏர் மீன்ஸு ஆக்சிஜன். அதுக்கப்புறம் வந்து மேலே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒர்க்கு பண்ண போகிறோம், அதாவது ஒர்க் மெத்தட் பற்றி எப்படி பண்ண போகிறோம், யார் யார் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க எல்லாம் அவங்கள பற்றி ஃபுல் ப்ரீஃபிங் கொடுக்கணும். ப்ரீஃபிங் கொடுத்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் சொல்லணும். அதுக்கு என்னென்ன ரிஸ்க் கண்ட்ரோல் மெஷர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பண்ணியாகணும். ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்லை, ஒர்க்கர் ஸ்டாஃபு யாரெல்லாம் வந்து ஹைட்டில் வேலை பார்க்குறாங்களோ, அந்த மலைப்பிரதேசத்தில் மேலே கேபிள் கார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பீரியாடிக்கலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு கீழேருந்து மேலே போகிறப்ப வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்திருப்பாங்க. பட் அங்கே போயிட்டு அங்கே இருக்க ப்ரெஷர் லெவல், அங்கே இருக்க ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப வீக்காக கூட ஆக்கிடலாம். ஸோ அதனால் வந்து ஒரு பீரியடிக்கல் டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட் டைமில் நீங்கள் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம்
எமர்ஜென்சி சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து கான்டாக்டில் வச்சுக்கணும். இன்கேஸ் அப்படி யாருக்காவது உடம்பு சரியில்லை, எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எதுவும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மேலேருந்து கீழே எப்படி கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏர் ஆம்புலன்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் பேசி அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கான்டாக்டில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு நம்ம வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியும் கேபிள் கார் கன்ஸ்ட்ரக்ஷனில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க.